வந்து பிரபு. இது சரியா தப்பான்னு மட்டும் நீ சொல்லு, ஓகேவா? அவன் கடைக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்காக நான் அவனை அனுப்பிவிட்டுருந்தேன். அவன் ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்காக போயிருந்தான். ஒரு அரை கிலோ ஆப்பிள் பழம், ஒரு கால் கிலோ கிரேப்ஸு, அரை கிலோ ஆரஞ்சு பழம் வந்து வாங்கிட்டு வந்தான். சரி, வாங்கிட்டு வந்து எவ்வளோடா பில்லுன்னு கேட்டேன். 220ன்னு சொன்னான். நானும் சரி சொல்லிட்டேன். அவன் பொசுக்குன்னு அந்த கடைக்காரன் ஃப்ரெண்ட்ஸ் திட்ட ஆரம்பிச்சிட்டான். நான் ஏன்டா திட்டுறேன், எதுக்கடா திட்டேன்னு கேட்டேன். அப்புறம் சொல்கிறான், அந்த கடைக்காரங்க ஒரு 10 ரூபா கூட குறைக்க மாட்டேங்கிறாங்கடா. ஆனால் அந்த கடைக்காரங்க எவ்வளோ தும்முருன்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு நானும் செம்மக்கம். ஸோ ஏன்டா என்னடா கேட்கும்போது அப்புறம் தெரிஞ்சு அங்கே ஒரு கடைக்காரம்மா இருக்காங்க, அவங்க வந்து வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து கடையில் விற்கிறாங்கன்னு மட்டும் தெரியும். அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட கேட்டான், ஏமாச்சி அவங்க வெயிலில் எங்கேயோ இருந்து கொண்டு வந்து அவங்க பொழப்புக்காக அவங்க விற்கிறாங்க, நீ அவங்ககிட்ட போய் 5 ரூபா 10 ரூபாய்க்கு வந்து பேரம் பேசுகிற, சரி உன்னுடைய ஆதங்க நீ பேரம் பேசுகிற, அப்படி பேரம் பேசி அவன் கொடுக்கலன்னா நீ பாட்டு வாங்கிட்டு வரணும், அதுக்காக அவங்களை பிடிச்சி இந்த மாதிரிலாம் திட்டலாமான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பேசவே திரும்ப நான் சொன்னேன், நீ நார்மல் கடைக்கு போ, அந்த 1.5 லிட்டர் 1.5 லிட்டர் 2 லிட்டர் பாட்டிலெலாம் வந்து வச்சுருப்பாங்க, அதில் போய் அப்புறம் 5 ரூபா குறைச்சி ஒன்றால் வாங்கிட்டு வர முடியுமான்னு கேட்டேன். அவன் பேசவே இல்லை, இன்னும் பேசவே மாட்டேங்கிறாமா. நான் கேட்ட சரியா கேட்டேன். நீ சொல்றது சரிதான் மச்சி, புரியுறவங்களுக்கு புரியணும், புரியாதவங்களை வச்சு என்ன பண்றது? ஆமாம் மச்சி, கரெக்டு தான். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணாங்க, நம்மளை யூஸ் பண்ணாமையா இருக்கும், அங்கே வந்து யூஸ் பண்ணிட்டு தான் கிடக்கிறோம். அது நம்மளுக்கே தெரியணும், நம்மளே புரிஞ்சு நடக்கணும். இதுக்கெல்லாம் எனக்கு புரிவாக தெரியும்.